ஓம் நமோ நாராயணாய கேட்ட சில நிமிடங்களில் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பாமர ஏழை வந்து வரிசையில் நின்றான் அவனை பார்த்த மற்றவர்கள் முகம் சலித்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான் நேரம் கொண்டே இருந்தது அவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள் சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏலனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள் இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம் எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இசொல் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான் மாலை வரை காத்திருந்து காத்திருந்து சரி நமக்கு இன்று பட்னி என்று எழுதியுள்ளது போல அப்பன்னே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழு பிறவியில் பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தரையில் அமர்ந்து குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான் ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து தன் படித்துறையில் காலார நடந்து வந்தார் என்னப்பா சாப்பிட்டையா என்று ஒரு பத்தடி தூரத்திலிருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் கேட்பது ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டது என் தலையின்று பட்னி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் தண்ணீர் நீரை பார்த்தது பதில் சொன்னான் அந்த ஏழை அவன் சொன்ன பதிலில் ராஜா மனதை உருக்கியது என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கக்கூடாது என்று சொல்லிதானே நான் அன்னதானம் ஏற்பாடு செய்தோம் ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடப்பட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து மன்னித்துவிடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க குளத்து நீரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீர் முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரியாத திடுக்கிட்டு எழுந்தான் ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான் இவனின் பதட்டத்தை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார் வா இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேச விடாமல் இழுத்துச் சென்று அவரின் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் போய் குளித்து விட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வந்த ஒரு புதிய ஆடையை ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அறுசுவை விருந்து கொடுத்தார் சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தரையாக தண்ணீர் கொட்டியது என்ன பழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது நாள் வரை பிறவி ஏழை என்று மட்டுமே நினைத்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இரே இன்றுதான் முதன் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாக தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் நமக்கு ஒன்றே கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்றே நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நமோ நாராயணாய என்று நம் கடவுளை வேண்டிக்கொண்டு நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இவ்வுலகில் வாழலாம் நன்றி